இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேங்காயிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறது. அதாவது தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஊர்லேயுமே நமக்கு கிடைக்கும். இதில் வந்து என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா, இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராமநாத மாவட்டத்தை பொறுத்தவரையும் வந்து தேங்காய் வந்து மிச்ச மாவட்டத்தை விட கொஞ்சம் ஓரளவு நல்லாவும் கிடைக்கும், அந்தளவுக்கு சீப்பாகவும் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம காலகட்டத்தில் நம்ம தேங்காயோ இல்லை நீ இளநீ இந்த மாதிரி நிறையா இதை வந்து நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக நம்ம மாற்றுறதுனால அதோட வந்து உற்பத்தியும் நமக்கு அதிகரித்து இது போக மட்டும் இல்லாமல் நல்லா அதிகமான லாபத்தையும் நம்ம ஈட்டலாம், சரிங்களா? ஸோ ஓகே, இந்த மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தேங்காயில் வந்து அனைத்து வகையான சத்துக்கள் போதுமான அளவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த தேங்காயை வந்து பார்த்திங்கன்னா நிறையா சத்துக்கள் இருக்குது. அதாவது கார்போஹைட்ரேட்லேருந்து புரத சத்து, எண்ணெய் சத்து, எல்லா சத்துமே உங்களுக்கு ஓரளவு இந்த தேங்காயில் இருக்குது, சரிங்களா? இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கும், கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கும். அந்த நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிட்டு பிரித்து நம்ம வந்து எல்லா விதவிதமான வயதினர்களுக்கும் நம்ம இந்த தேங்காய் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டும் இல்லாமல் இளநீர், இளநீர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், குடிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே இது பண்ணுறோம், சரிங்களா? அதிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த இளநீரை வந்து நம்ம நல்லா அதாவது பாதுகாத்து அதாவது ப்ரிசர்வ் பண்ணி ரொம்ப நாளைக்கு வருஷம் பூலாம் நம்ம குடிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ பெட் பாட்டிலில் வந்து நிறையா ஜூஸ்லாம் வந்து அடைச்சிட்டு விற்கிறாங்க, அதே மாதிரி இந்த இளநீரை வந்து நம்ம டெட்ரா பேக்கில் நம்ம இல்லை வந்து பெட் பாட்டிலே நம்ம அடைச்சி வந்து அதோட வந்து நம்ம அது பாதுகாப்பான சேர்த்து நம்ம ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருந்து வருஷம்புள்ள நம்ம பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் இளநீர் பாயாசம் உங்களுக்கு தெரியும், இந்த பாயாசம் வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் நிறையா கிடைக்குது. ஸோ வந்து இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறும் பாயாசம் இந்த பால் பாயாசம் சாப்பிட்ருக்கோம், வேறு பருப்பு பாயசம் சாப்பிட்ருக்கோம். இளநீர் பாயாசம்னா என்னென்னு ஒன்றும் இல்லை, அதோட வந்து நம்ம இளநீர் தண்ணியை நம்ம சேர்த்து வந்து பாயசத்தை வந்து நம்ம செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு வீணாகாமல் இந்த இளநீர் பாயசத்தில் நமக்கு இது கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இளநீரில் வந்து இல்லை இந்த ஜூஸு இந்த பாயசம் மட்டும் இல்லாமல் மிச்சம் இது நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளநீர் சர்பத்து இந்த மாதிரி நிறையா பானங்கள் நிறையா நமக்கு இளநீர்லேருந்து நமக்கு பெறுறோம். ஸோ வந்து இந்த இளநீர் சர்பத்து வந்து பரவலாக வந்து நம்ம ஊரில் வந்து எல்லா ஊர்லேயும் வந்து பாப்புலராக நமக்கு போதுமான உள்ள பானமான உணவு தயாரிக்கிறது, இது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் தேங்காய், தேங்காயில் வந்து பார்த்தோம்னா நம்ம நிறையா எண்ணெய் சத்து இருக்கிறதுனால வந்து அதிகமாக வந்து தேங்காய் வந்து நம்ம சட்னிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராவா இருந்து யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா இந்த தேங்காயை வந்து நம்ம அதாவது தேங்காய் சட்னி வந்து இப்போ பாப்புலரான ஒன்று. அந்த தேங்காய் சட்னி வந்து ரெடிமேடாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மின்முள்ளத்து வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது எப்படி நம்ம தேங்காய் சட்னியை வந்து ரெடி டு யூட்டா அதாவது நம்ம ரெடியாக நம்ம பயன்படுத்துறதுக்கு மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் வந்து அது அதாவது அது அந்த கண்டெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்தி அதை நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அதை ஒரு பெட் பாட்டிலேயோ இல்லை வந்து நம்ம டெட்ரா பேக்லேயோ நம்ம அடைச்சி நம்ம வந்து ரெடிமேடாக நம்ம சட்னி வந்து கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரத்யேகமான நிறையா உபகரணங்கள்லாம் இருக்குது, அந்த உபகரணங்களை பயன்படுத்தி நம்ம இதை ரெடிமேட் சட்னி நம்ம பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் அந்த தேங்காயில் நிறையா பவுட்ரு வகைகள், இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது ட்ரை டீஹைட்ரேட்டட் தேங்காய், இந்த டீஹைட்ரேட்டட் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நமக்கு சேமித்து வச்சுக்கலாம், கெடாமலும் இருக்கும். நம்ம அதே இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் அதாவது ரொம்ப விலை உயர்ந்த காலங்கள் கட்டத்தில் வந்து இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி இந்த பீசஸை வந்து நம்ம சட்னிக்கு பயன்படுத்தலாம், வேறு குழம்புகளுக்கு பயன்படுத்தலாம், வேறு எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து தேங்காய் பயன்படுத்த முடியுமோ அந்த மாதிரி பதப்படுத்தி பீசஸாக பதப்படுத்தி நம்ம வந்து இந்த தேங்காயை பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? இது போக இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில்னு சொல்லுவாங்க, அந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தேங்காயிலேருந்து நம்ம எடுக்கிறது தான். அந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து எல்லா இதுலேயும் கிடைக்காது உங்களுக்கு, ஒரு சில கடையில் மட்டும்தான் கிடைக்கும், ஏன்னா வந்து அந்தளவுக்கு அது வந்து ரொம்ப விலை உயர்ந்த ஒன்று. அந்த வெர்ஜின் கோகோனட் ஆயிலை வந்து பார்த்தோம்னா நம்ம ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், வீட்டு வெளியே வந்து செஞ்சிடலாம், இல்லை அதுக்குன்னு தனியாக உபகரணங்கள்லாம் இருக்குது. அந்த
தேங்காயை நல்லா ஹீட் பண்ணி அதில் உள்ள ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில். அந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நிறைய சூப்பர் மார்க்கெட்டு நிறைய எக்ஸ்போர்ட் பர்பஸ்ஸு இந்த மாதிரி நிறையா பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். வெர்ஜின் கோகோனட் மட்டும்தான் இல்லை, எல்லா விதமான தேங்காய் பொருட்களும் நம்ம எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா விதமான வயதினர்களுக்கும் நல்லா சாப்பிட்லாம். ஓரளவு பரவாயில்லன்னா எல்லா அனைத்து சத்துக்களும் இதில் வந்து தேங்காயில் வந்து இருக்குது.